Hi friends, நான் உங்க அனிதா தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Friends, இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான குழந்தைகளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். நம்ம வீட்லயே ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். அவங்களுக்கு ஹெல்தியாவும் இருக்கும். Friends, ஸ்நாக்ஸ் செய்யதுக்கு இந்த ரெண்டு பொருள் தான் வேணும். இந்த ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஒரு உருளைக்கிழங்க வந்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கேரட்டையும் அதோட வேக வச்சு எடுத்துக்கேன். கேரட்டை வேக வச்சு எடுக்கும்போது மெல்லிசா ஒரு தொலி வரும். அதையும் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இத வச்சு தான் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். வாங்க, இது எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற உருளைக்கிழங்க கேரட்டையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்க போறோம். தண்ணி ஊத்தாம நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க கூடாது. இந்த மாதிரி நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம தண்ணி சேர்க்காமல அரைச்சோம், ஆனா அது வந்து நல்ல கெட்டியா வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி நல்ல நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கேன். கொஞ்சமா வத்தல் தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி பூடு பேஸ்ட், லெமன் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் லெமன் சாறு ஊத்திக்கலாம். வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியா வரணும். அப்படி கெட்டியா வரல உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிஞ்சது அப்படினா கொஞ்சமா கடலை மாவு அரிசி மாவையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம இப்படி எடுக்கும்போது இது கீழ அவ்வளவு இப்படி இதுதான் கரெக்ட். பதம் கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இத நல்லா எடுத்து இந்த மாதிரி ஒரு சுத்தமான கவர் எடுத்துக்கோங்க. இத வந்து நம்ம இந்த கவருக்குள்ள போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்படி சுருட்டி பிடிச்சுக்கோங்க. எந்த அளவு வருதோ அந்த மாதிரி டைட்டா பிடிச்சிட்டு இல்லனா ஒரு ரப்பர் பேண்டாலும் போட்டுக்கோங்க. போட்டு இப்படி மொத்தமா பிடிச்சிட்டு இந்த நுனிய வந்து இப்ப நம்ம கட் பண்ணனும். அது வந்து கட் பண்ணும்போது என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த நுனிய லைட்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கி விடுங்க. அப்ப இப்படி வரும். நம்ம வந்து உங்களுக்கு எந்த அளவு நீளம் தேவையோ அந்த அளவு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுப்ப வந்து நல்ல சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு பாருங்க, நல்ல நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. பாருங்க, பாருங்க வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, எல்லாமே நல்ல கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கதையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி போடும் போது அடுப்ப வந்து சிம்ல வைக்க மறந்துடாதீங்க. பாருங்க, சூப்பரான குக்கரே நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.